ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிஸ் கார்னர். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜ் மஞ்சோ சூப். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். பொடியாக நறுக்கின காய்கறிகள், கேரட்டு சின்ன துண்டு, பீன்ஸ் ஒரு 4-5 போதும், கேபேஜ் ஒரு சின்ன துண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த பச்சை இலை இலை பக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், வெங்காயம், காலிஃப்ளவர் வந்து ஒரே ஒரு பூ, அந்த காலிஃப்ளவர் பிச்சு அது வந்து அந்த சுடுதண்ணியில் போட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அப்புறமா பூண்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் வந்து இது வெந்த நூடுல்ஸ் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் சூப்பில் போடுறதுக்கு. எல்லாமே இது பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம வறுப்போம் இல்லையா சூப்புக்கு, அது வறுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பில் போடுறதுக்கு. நூடுல்ஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து நூடுல்ஸ் வந்து நீங்கள் ஹக்கா நூடுல்ஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஹக்கா நூடுல்ஸ் இருக்கலை, சாதாரண இன்ஸ்டன்ட் நூடுல்ஸோடு நூடுல்ஸ் மட்டும் வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில். அப்புறம் குருமிளகு பொடி, உப்பு தேவையான அளவு. இது வந்து வெஜிடபிள் ஸ்டாக், வெஜிடபிள்லாம் காயெல்லாம் வேக வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்புறமா காட்டுறேன் எப்படி அதை செய்யணுன்றது, நான் அப்புறமா காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன், எடுத்திருக்கேன். அப்புறமா சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், எந்த பிராண்ட் வேணுமோ அது வாங்கிக்கோங்க. அப்புறமா ரெட் சில்லி சாஸும் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் தேவை இருக்கும் காயை வதக்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா, சூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெஜிடபிள் ஸ்டாக் செஞ்சு எடுத்துக்கணும். வெஜிடபிள் ஸ்டாக்குன்றது எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். நான் எல்லா காயும், கேபேஜு, காலிஃப்ளவர், கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பக்கம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது வெங்காயம் ஒரு சின்ன துண்டு நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த காய் வேணால் அதில் சேர்த்துக்கலாம், அவங்க இஷ்டம்தான். கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியில் வந்து தண்ணி வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி நறுக்கின காயெல்லாம் இதில் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப்பு நம்மளுக்கு, அதுதான் வெஜிடபிள் ஸ்டாக். இப்போ வந்து தண்ணி வந்து சூடாகிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் காய்கறி உங்களுக்கு வந்து என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். மிஞ்சின காய் இருந்தால் போட்டுக்கலாம். நிறைய காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம். காயெல்லாம் நல்லா வெந்து இந்த காயோட வாசனையெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும். நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கிறேன். இப்போ வெஜிடபிள் ஸ்டாக் ரெடி ஆகிடுது. ஒரு 20 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி அளவு கூட கம்மியாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள் ஸ்டாக்கை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல வெஜிடபிள் ஸ்டாக் தயாராகிடுது. இதை நீங்கள் முன்னாடினா கூட பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், ஆற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப் பண்ணும்போது. இப்போ இந்த ஸ்டாக் ரெடி ஆகிடுது. நூடுல்ஸ் வந்து அந்த நூடுல்ஸ் ஹக்கா நூடுல்ஸ் வருது இல்லையா, எங்கள்கிட்ட ஹக்கா நூடுல்ஸ் இல்லை. இந்த நார்மல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் தண்ணியில் வேக வச்சு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க போகிறோம். வெந்த நூடுல்ஸ் இது. இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சோம் இல்லையா நூடுல்ஸு, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சத்தெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நூடுல்ஸு. பெரிய பேனாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அயன் பேன் தான் எடுத்திருக்கேன். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. நிறைய இருக்க அளவு, அதனால் நீங்கள் எவ்வளோ காய் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல வந்து வெங்காயம், ஒரு சின்ன துண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா வாசனை வருது. இப்போ வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு காயாக பீன்ஸு, கேரட், காலிஃப்ளவர், சின்ன ஒரு பூ தான் போட்டிருக்கேன், கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் இது வந்து அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கிடலாம்.
நல்ல ஹை फ्लेம்ல வெச்சு இப்படி ஃப்ரை பண்ணனும். அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். 2 நிமிஷம் பண்ணினா போதும். சாஃப்ட் ஆக கூடாது. இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அது இப்போ வந்து இந்த ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஏனா அது இலை இல்லையா ரொம்ப வளங்க வேண்டாம். அத கலர் போய்டும். இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம வதங்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு போதும். கலர் போய்ட கூடாது இல்லையா அதனால கிரஞ்சியாவும் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதுல சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் நீங்க அளவுக்கு ஏத்த மாதிரி விட்டுக்கங்க. நான் 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ ரெட் chili சாஸ் அது காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா இதுவாயாச்சு சாஸஸ் எல்லாம். இப்போ இதல வந்து நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன் ஃப்ளவர் வந்து கலந்து விடுறது. இப்போ நம்ம மிச்சம் தண்ணி கொஞ்சம் வெச்சிருந்தோம் இல்லையா அந்த வேக வெச்சிருந்த தண்ணி அதுல வந்து கார்ன் ஃப்ளவர் நான் வந்து இன்கிரிடியன்ட்ஸ்ல கார்ன் ஃப்ளவர் காட்ட மறந்துட்டேன். அப்புறம் வினிகரும் கொஞ்சம் வேணும் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுல வந்து வெந்த நூடுல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். சூப் கூட கொஞ்சம் நூடுல்ஸும் போட்டா நல்லா இருக்கும். அத எல்லாத்தையும் கலந்துடலாம். கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிடுது. பெப்பர் குருமுளகு பொடி கொஞ்சம் கூட உப்பு வேண்டி இருக்கும். கொஞ்சம் தான் போட்டோம். அப்போ இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம கார்ன் ஃப்ளவர் கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை விட்டுக்கலாம். பார்த்து விட்டுக்கோங்க. மொத்தமாக விடணும்னு இல்லை பார்த்துட்டு உங்கள் திக்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து விட்டுக்கோங்க. சூப்பர். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக்கிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுது. உங்களுக்கு திக்னஸ் இவ்வளோ போதும் சூப்புக்கு. லாஸ்ட்டு வந்து வினிகர். வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் விட்டால் போதும். ரொம்ப விட வேண்டாம். வினிகர் விட்டுட்டு ரொம்ப விட்டுறாதீங்க வினிகர். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்பிரிங் ஆனியன் இந்த க்ரீன் கலராக இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆகிடுது. இப்போ இதெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ரைடு நூடுல்ஸ் வந்து மேலே அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஞ்சோ சூப் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.